Hey guys, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்க எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம ரியாக்ட் பண்ணிருப்போம் கார்ட்டூன்ஸ்ல இருந்து KGF 2 ஓட ஸ்பூஃப். இன்னைக்கு அதோட பார்ட் 2 பார்க்க போறோம். கொஞ்சம் டிலே ஆயிருச்சு, ஐ அம் ரியலி சாரி. சோ வாங்க பார்க்கலாம். இது ஒரு 23 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு புக்குன்னு போயிரலாம். லாஸ்ட் அந்த பார்ட் 1 வந்து செம ஃபன்னா இருந்தது. இது எவ்வளவு அதோட ஃபன்னா இருக்கான்னு பாப்போம். ரெடி ரெடி. நடுராத்திரியில் ஒரு ராஜகுமாரன் தன்னந்தனியாக ஒரு கப்பலில் தகத்தகன்னு ஜொலிக்கிற அந்த சமுத்திரத்தில் போயிட்டு இருந்தானா. நடுராத்திரியில் அவன் மட்டும் ஏமா தனியாக சமுத்திரத்துக்குள்ளே போகிறான்? அவன் என்ன லூசா? அட அவன் மீன் பிடிக்க போயிருப்பான்டா. அது ஒன்று நமக்கு முக்கியம் இல்லை, தகத்தகன்னு ஜொலிக்கிற அந்த சமுத்திரம் தான் நமக்கு முக்கியம். சமுத்திரம் ஏமா தகதகன்னு மின்னுடு? ஏன்னா சமுத்திரத்துக்கு நடுவில் அவ்வளோ தங்கம் இருக்கு. ஏமா உனக்கு தங்கம்னா அவ்வளோ பிடிக்குமாமா? தங்கம்னா எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது? ஐ லைக் தங்கம். நம்மளே என்னக்கா சொல்றீங்க? தங்கம்னா உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்க. ஐயோ தங்கம்னா நான் ஒண்ணு சொல்லல, நீ எங்க வந்த கோல்ட சொன்ன சொல்லுங்கக்கா. ஐயோ யாரா அவளை கலப்பி விட்டது? அப்புறம் ராக்கி அண்ணா தங்கம் இங்க வந்துருச்சு. எரும மாடு எப்படி தூங்குது பாரு. ஒரு தோடு ஜிமிக்காச்சும் வாங்கி தரேன்னு சொல்லுதா. ராக்கிக்கு இருந்த ஒரே எதிரி அரிக்கிது. சொரிய நேரம் இல்ல, அவனையும் அடிச்சு தோர்த்திட்டான். சோ வாட் நெக்ஸ்ட்? ராக்கிக்கு ஒரே எதிரி தான் இருக்கான்னு யார் சொல்லுது? அவளுக்கு பல எதிரிகள் இருக்காங்க, அதுல முக்கியமான ஒரு எதிரி இருக்கா. அவளை ராக்கியாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி சரி அதெல்லாம் விடுங்க. அடுத்து ராக்கி என்னானாரு? என்ன சார் நீங்களும் உங்க அப்பா மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? என்னாச்சு? கதையில கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்க. ஓ சாரிடா, வந்துச்சிருக்கா ஏதோ குழப்பத்திலேயே அப்படியே. உங்க அப்பா இல்லாதது வருத்தமா தான் சார் இருக்கு. சாச்சா அதால பத்தியெல்லாம் நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன்? நான் தடைக்க நான் கதைக்குள்ள வரேன். அதிரா அவன் அடிச்சு வரப்பதுக்கு அப்புறம் அந்த மக்கள் எல்லாரும் அவனை கடவுளா பார்த்தாங்க. தாயம்மா இன்னைக்கு லீவு, அதனால நான் தான் இந்த டயலாக சொல்லுவேன். சரி சொல்லித்தோல. உன் கையில ரேகன் ஒன்று இருந்தா யாருப்பா? உன் கையில ரேகன் ஒன்று இருந்து அதுவே உன்னை தடுக்க நினைச்சாலும் தடுக்க முடியாது உன்னோட இந்த ராஜ்யத்தை. என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு? எனக்கு 13 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. பரவாயில்ல வா வச்சுக்க. டப்பா கூட இருக்கவங்க டப்பா பாத்துக்கிட்டா அந்த ஆட்டவை அவங்கள பாத்துப்பா. எளவு 13 ரூபாய்க்கு 15 ராக்கி அடுத்து உங்ககிட்ட தான் வந்துகிட்டு இருக்கா, ஜாக்கிரதையாரு. தாத்தாவை கூட பிஜிஎம் போட வச்சிருக்காங்க. ப்ளீஸ் ராக்கி பாம்பே எடுத்துக்க, என்ன தோணாலும் எடுத்துக்க, ஆனா என்ன மட்டும் உயிரோட விட்டுரு ப்ளீஸ். போடா போதோட உயிரோட விட்டுலாம் தான் பார்த்தேன். ஆடாடிய ராடியவே சாடியால கூப்பிட்டியே. தப்புதே தப்புதே, வேணும்னா நீ இடத்த காட்டு, நான் சாணி அல்றேன். அப்படியா? அடா சாச்சா இவட கேஜிஎஃப்க்கு தூக்கிடுவோபா. செத்தாடா செட்டி. ஏன் பாய் என்னாச்சு? அங்க மாடு நிறைய இருக்கா? என்ன ஒரு 10 மாடு இருக்குமா? நான் அல்றேன் பாய். 10 பாடா? 150 மாடு, அதுல 50 எருவு மாடு, 70 குதிரை, 40 கழுதை, 20 பண்டி. இது எல்லாத்துக்கும் இனிமே நீதா சாடியலடு. ஐயோ அப்படி சொல்லாத. 10ஆவதுக்கு 7 யானை வேற வாங்க போறடா, அதுக்கு நீதா சாடியலு. இதெல்லாம் இதுக்கு பேசாம என்னை கொண்டுலாமே. இது அதுக்கு மேல பட படக்கம் ரண போர்க்களமே நடன சுடலாவே நானே சடசடக்கம் ரண திரவியமே கடிக்க கடிக்க வந்தானே. முக்கியமான ஒருத்தவங்களோட என்ட்ரி இருக்கு. யாரோட என்ட்ரி? அது ஏ எட்ரி. வாங்க தலைவா, வாங்க தலைவா. எப்படி தலைவா உடம்பு சரியாயிடுச்சா? ஆடா அதெல்லாம் காலையில சரியாயிடுச்சுப்பா. அடிச்சுட்டு கேட்டு சைட் அடிச்சுக்கிட்டு ஒருத்த முடியாது சொல்லிட்டா உன் கதையை இன்னொருத்த சொல்லிட்டு இருக்காட்டாடு. எவன்டா அது நம்ம கதையை சொல்றாரு? இங்கே வந்து பார்த்தா பைடியர் ஷர்ட் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப மேல அவ்வளவு பாச அப்பா மகன் சட்டி போடலாம் ஆரம்பிக்காத. ஏன்னா நீ என்னைக்குமே ஒரு நாள் அப்படி நடந்தது இல்லை. நீ சத்திரத்தா கூட நான் கொல்லப்பட்டிருக்க மாட்டேன். நான் சொல்லியிருக்கார். ஆடா உனக்கெல்லாம் அந்த டான் படத்துல ஒரு சமுத்திரி கடி மாதிரி அப்படா இருந்திருக்கா. வரிசை புள்ள உடைய உரி உரிட்டு உரிச்சு கரெக்டா பண்டைய போற நேரம் பார்த்து பிளாஷ் பேக்க சொல்லி உடைய கில்ட்டி ஆக வச்சு செத்து உடைய நிம்மதியா இருக்க விட்டுருக்க மாட்டேன்டா. சார் சார் பண்டத்தை வராதுமா. ஏன் சார் சண்டை போடுறீங்க? வாங்க முதல்ல உட்காருங்க. ஃபர்ஸ்ட் டான் ரோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யாருக்கு அந்த மாசன்றி? மாசன்றியா? யார பத்தி சொல்லிட்டு இருந்த? அதான் பிரைம் மினிஸ்டர் ரபிகா சார். கவர்மெண்ட் எப்படி ரூல் பண்றதுன்னு எனக்கே சொல்லி தரீங்களா? ஆஃப் கோர்ஸ் நாட். ஓ அந்த பாபத்தியா? ஆபா அவங்க தான் நியூ பிரைம் மினிஸ்டர். யாருக்கு அந்த அப்பா பயப்பட மாட்டாங்க, வேற அந்த அப்பாவுக்கு தான் எல்லாம் பயப்படுவாங்க. அந்த அப்பா பிளைட்ல போனாலே கீழடிக்கிறவங்க எல்லாம் குடிஞ்சு வழக்கம் சொல்லுவாங்க. கார்ல போனாங்கன்னா காலில் விழுகிற மாதிரி படுத்துருவாங்க. அப்ப நடந்து போனாங்கன்னா நடந்து போனாங்கன்னா குளிய வெட்டி அதுக்குள்ள படுத்துக்கிடுவாங்க. என்ன எப்படி சொல்றியா? தப்பு பட்டா யாரையே படிக்காத அந்த அப்பா. இனி பொண்ணுங்க மேல கை வைக்கிறதுக்கே ஒவ்வொருத்தனும் பயப்படணும். ஃபில்டர் யூஸ் பண்ணாம போஸ்ட் போடுற பொண்ணுங்களுக்கு மாதம் 500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். சிவாஸ் டிக்டேட்டர். ஹே டிக்டேட்டரா? நான் அந்த படம் பாத்துறீங்க, சூப்பரா இருக்கு. அட பரேஜ்லயா அந்த டிக்டேட்டர் இல்லடா, இது ஒரிஜினல் டிக்டேட்டர். ஹிட்லர் புசோல்டி அந்த மாதிரி இல்லடா. தெரியாம தான் கேக்குறாரு. இது மக்களாட்சி நடக்கிற நாடா இல்ல சர்வதிகாரம் நடக்கிற நாடா? ஒரு சர்வதிகாரி மாதிரிலாம் அந்த அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. நேர்மையா இருக்கிறவங்களுக்கு இது மக்களாட்சி, அநியாயம் பண்றவங்களுக்கும் தப்பு பண்றவங்களுக்கும் இது சர்வாதிகார ஆட்சி. இப்படி போயிட்டு இருக்கையில ஒரு நாள் சிபிஐ டைரக்டர் ராகவேந்திரவ ராக்கிய பத்தி ஒண்ணு விடாம பூரா விஷயத்தை அந்த அப்பாட்ட போட்டு கொடுத்துட்டான். எல்லாத்தையுமே வா ஆபடா எல்லாத்தையும் தான். அவன் டவுசர் போறானா கோபட கட்டுறானா முதல் போட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த அப்பா சும்மா இருக்குப்பா. உடனே ஆர்டர் போட்டுருச்சு. அவனோட வேர் ஹவுஸ் எல்லாம் இங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. தேவைப்பட்டா இந்தியாவையே சல்லடையா சலிங்க. ஐயா என்ன மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு? கறந்து போச்சா? மூணு சாந்தி ஆண்டி எனக்கு வேர்க்குது. சும்மா பேருக்கு ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னா மட்டும் பத்தாது. ஓ டேய் கோடா, கோட் நம்பர் 145 செயல்படுத்து. ஓகேண்ணா. ஏ சின்னப்பா அப்பட ஜாக்கிரதை. என்ன ஹெலிகாப்டர் சீன் தானே? இல்ல அது சாதாரண ராக்கி பண்ற வேலை. இது கேட்ரூட்ஸ் ராக்கி. அப்படின்னா ஹெலிகாப்டர் வராதா? ஏடா பெட்ரோல் டீசல்ல 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு விக்கிது அடிச்சுக்கிட்டு இருக்கியா? பிச்சைக்காரனுக்கு 10 பைசா பிச்சை போறதுக்கே 10 தடவை யோசிப்பாட்டாவே. இத்தனைக்கு அந்த காலம் செல்லாத தெரிஞ்சு யோசிப்பேன். அப்பேற்பட்டவே சும்மா காத்து வர்றதுக்காண்டி ஹெலிகாப்டர் கூட நிப்பாட்டிருப்பாடா தேவர். சரி வேற என்னதான் பண்ணாரு? அத நீயே பாரு. சாதாரண ராக்கி பண்ண வேலையில அப்பளம்தான் பறந்துச்சு. ஆனா நம்ம ராக்கி பண்ண வேலையில அப்பள காய வைக்கிற பொம்பளையே பறந்துச்சு. என்னங்க சொல்றீங்க? பட் how is it possible? ஏடா அவதான் ராக்கி. பொறுத்த வரைக்கும் 10 மணிக்கு மேல கார்பரேஷன் பைப்ல எல்லாம் தண்ணி வராது, காத்து தான் வரும். அதை தரக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ராக்கி ஊர்காட்டுல உள்ள எல்லா கார்பரேஷன் பைப்பையும் ஒன்னா ஜாயின் பண்ணி அதுக்கு கோட் நம்பர் 145 பேரு வச்சேன். இப்ப புரியுதா நாகையே ராக்கிய மான்ஸ்டர் சொல்றோன்னு? இன்னுவா இருக்குது உனக்கு? பைப் எடுத்துட்டோடா. ஐயோ விட்ட நம்மளையும் பறக்கட்டுருவான், நம்ம விவசாயிருவோம். இதை விட பெட்டரா ஏதாவது கட்டு இருக்கா? இருக்கு சார், நம்மள்ட்ட இல்லாத கண்ணு வேற யாருக்கு இருக்கும்? நான் எடுத்துறேன். இந்த இராயத்துக்கிடையில் வேற சும்மா இருக்காம போன் பண்ணி பாட கெடுக்கிறேன். ஏன்னா நான் அவன்கிட்ட கேட்க நினைச்சு நான் செஞ்சு தர பிரியாணி எல்லாம் உனக்கு பத்தலையே, அவன்கிட்ட போய் பிரியாணி வாங்கிட்டு அதை அதை காரணமா வச்சு திட்டுறேன். ஏன்னா அவன் பய குடல்ல இடி விழுவேன். அங்கே இருந்து பிரியாணி திங்கிறதுக்கு மட்டும் வர்றேன். ஆனா ஒரு வேலை வாக்க மாட்டேங்கிறான். அப்படியா கேட்டா? சரி சரி பேசுகிறவ விடு. ஆமா என்னத்தை விடுறது? என்னங்க பாய்க்கு உங்க வாய்ஸ் வருது? அட நீ செட்டிக்கு வாய்ஸ் கொடுக்குற மாதிரி நான் பாய்க்கு வாய்ஸ் கொடுக்குறேன். பூட்டு கேளு சார். எங்கிட்ட இன்னொரு கண்ணு இருக்கு சார், அதுக்கு பேரு புஸ்கா. சோ வித் மேடு நாங்கெல்லாம் அத பெரியம்மான்னு கூப்பிடுவோம். அத மட்டும் சும்மா அழுத்தி பிடிச்சிங்க சும்மா டப் டப் டப்னு வெடிக்கும் சார். ஆனா ரீசெண்டா ஒரு ரெயின் நடந்தது. முன்னாடியே தகவல் கிடைச்சதுனால தங்கத்தெல்லாம் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றானுங்க. ஆனா என்ன நமக்கு மத்தியான சாப்பாடு கட்டி கிண்டி வச்ச பிரியாணியை தேக்ஸாவோட தூக்கிட்டு போயிட்டானுங்களா. எங்க இருக்கு பிரியாணி? எங்க இருக்கு? வேடாவிட ராக்கி பெரியப்பா பேருடா சொன்ன ஒரு பண்டு கீழே விழுந்தாலே விட மாட்டேன். ஒரு செட்டி பிரியாணி விடுவாடா. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. It's not working out, baby. It's the chemistry. Sir, நம்மள ஏமாத்திட்டாங்க. என்னடா சொல்ற? பிரியாணி இருக்கு, ஆனா பீஸ் இல்ல. ஆல்ரெடி பொறுக்கி தின்னுட்டாங்க. அதுக்கு கேக்குட்டே வளைய காட்டுறீங்களா? உங்ககிட்ட இதோட பெரிய கடை ஏதாவது இருக்கா? கன் இல்ல சார், ஆனா அதோட பெருசா ஒன்னு இருக்கு. பேரு பெரியாத்தா, மேட் இன் இந்தியா. அது மட்டும் கத்த ஆரம்பிச்சிச்சு, இந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துரும். வந்துட்டியா? இது காரணம் இல்ல. இதோ இந்த பில்டிங்ல இருக்காங்களே இவங்க தான். என்னையா சொல்ற? ஆமா, அது மட்டும் இல்ல. இனிமேவோட சீரியலே பார்க்க கூட கூடாது முடிவு பண்ணிருக்காங்க. என்னையா ராக்கி சொல்ற? என்ன சீரியல் பார்க்க கூடாதுன்னு யார் சொன்னது? டா இவங்க தான் நல்லா திட்டு. அட பேதில போறவங்களா? அந்த கண்ணை விட போறவங்க. நாசமா போறவங்களா? போடு நாசமா போ. Powerful weapon. ராக்கி இவ்ளோ கூடமா இருக்கான். ஏடா அவதே ராக்கி. அதே இடத்துல ஆண்ட்ரூஸ் ராக்கி அழிக்கிறதுக்காக அதிராவோட ஹெல்ப் தேடி போறான். அதிரானாலே பெரிய புடுங்கி மலையே புடுங்கி எரிஞ்சுவேன் அது இதுன்னு பில்டப் பண்ணாங்க. நீ என்னடா அந்த சின்ன பையன் அடி வாங்கிட்டு மலை ரொம்பட்டியா மாதிரி கருப்பு சாலையை போட்டு உட்கார்ந்திருக்க. நீ ஏ ரேஞ்சுக்கு பெரிய வில்லனா இருப்பேன்னு எதிர்பார்த்தேன், ஆனா இவ்வளோ டம்மியா இருப்பேன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். அதிரா பார்த்து பேசு, காது வலிக்குது. ஓ, இதுல காது வலி வேறையா? இல்ல என்ன எல்லாருக்குமே ரொம்ப பேசாத. இப்ப உனக்கு என்னதான் வேணும்? நீதான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன மெட்ராஸ் பட ஹீரோயினியா? எனக்கு வேண்டியதெல்லாம் அந்த கேஜிஎஃப், அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், அவ்வளவுதான். அந்த கேஜிஎஃப் குள்ள போறதுக்கு மூணாவது ஒரு வழி இருக்கு, அதை நீதான் கண்டுபிடிக்கணும். அதீரா, நான் ஒரு மீன் வில்ல, என்ன வேலை வரியா? கண்டுபிடிக்கலன்னா என்னடா பண்ணுவேன்? உன்னை உயிரோட வச்சு கொளுத்திடுவேன். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடறேன். இதுல காது வலி வேற. நான் ஒரு சாட் நியூஸ், பெரியாதா மண்டையை போட்டுருச்சு. அது மட்டும் இல்ல, பெரியாதா ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கானா. பெரியாத்தா எடுக்காக எவ்வளவு படம் இருக்கு, அதுக்காக நான் ஏதாச்சும் ஒரு படி ஆகணும். பெரியாபா ரெடி பண்ணு, பெரியாத்தாவுக்காக. வட்டிய சுட்டது யாரு? ஆனா எனக்கு தெரியல யார் அது. எப்படி கிடைக்கிறாவளி ஏதோ கேள்விதான். என்னத்துக்குள்ள ஒரு வந்தாரா? சரி, அப்புறம் என்னாச்சு? பட்டில விழுந்த பட்டை வச்சு 50% அவ்வளவு உஷார் பண்ண அப்பா செட்டிபுடிக்கு கேட்க வேடு 100% உஷார் பண்ண. பாவா என் அன்பே, என் வாழ்வின் பேரன்பே, உன் கண்களும் காதல் பேசும் இத்தருணம் தளரும் வாசம், உன் தோள்களில் ஆடும் நேரம் நான் எழுந்தேன் சாமியே சரணம். Congratulations. I love you. போடு பஜாதா. But as a friend. அடி வடவாள. சும்மா prank பண்ணு. நிஜமா தான் சொன்னேன். I love you. மெஹபூபா மேஸ்திரி மெஹபூபா சொன்னடே, படிச்சு படிச்சு சொன்னடே. அவ முன்னாடி சுத்தியலை பப்படியே தூக்கிட்டு தெரியாதே பாரி பாவோட பேஸ்திரி டரஸ்டா. மேஸ்திரி மெஹபூபா இதால கட்டி புடிக்கிறது தோல்ல சாயிறது பட்டுதாடா, வேற எதுவும் கிடையாதா? யூ இது குடும்ப சேனல்யா? ஓ ஆபல, இது குடும்ப சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பெல் அடிச்சு விட்டுருங்க. பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சோஷியல் மீடியால டப்பா ஒரிஜினல் அக்கௌண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ஃபேக் அக்கௌண்ட ஃபாலோ பண்ணாதீங்க. நல்ல வளமடாம், பிரியாணி சட்டியோட போச்சு. தங்கங்க எடுத்துட்டு வந்தாங்க. அப்படிதான் அவனுக்கு அவ்வளவு கொழுப்பா? அவனோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. பணம் எங்க இருந்து வருது எங்கெல்லாம் போகுது அப்படின்னு தெரிஞ்சாகணும் உடனே. பிரபிகா செட் இப்படி ஒரு பிளான் போட்டு உடையும். ராக்கி ஸ்ட்ரைட்டா அவங்கள பாக்குறதுக்கு போறா. தகா தகா தல தகா தகா தல தகா தகா தல தகா. உன்கிட்ட தங்கம் நிறைய இருக்கோ? ஆமா, உங்களுக்கு வேணுமா? ஒரு வார்த்தை சொல்லுங்க, தேசத்தோட ஒத்த கடனை அடைச்சிடறேன். டப்பா தேசத்துக்கு மட்டும் இல்ல, பக்கத்துல உள்ள தேசத்துக்கு சேர்த்து அடைச்சிடலாம். ஏன்னா டப்பாலே கொஞ்சம் பேர் அங்க இருக்காங்கல்ல, அதனால. சும்மா வளவளந்து பேசிட்டு இருக்காத, விஷயத்துக்கு வா. எதுக்கு இங்க வந்த? ஒடுவே சொல்ல போடா இதை சொல்வதெல்லாம் போயில அந்த ஆட்டியை பாக்குறது காட்டி ஒரு அக்கள் வந்து உட்காந்துருப்பாருல. அது மாதிரி எனக்கு ரொம்ப நாள் ஆசை இப்படி வரடா உங்களை பாக்கணும்னு. இருந்தாலும் உண்மை என்னடா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். கம்ப்ளைண்டா? ஆமா, எங்க தாத்தா மேடம். மேடம் மேடம் அவர் கம்ப்ளைண்ட் மட்டும் எடுத்துக்கிறாதீங்க ப்ளீஸ். ஏன் அந்த ஃபண்ட்ல இருந்து உங்களுக்கும் பணம் வருதா? ஆமா மேடம், அவர் ட்ரஸ்ட்ல இருந்து எனக்கும் பணம் வருது, நம்ம கட்சியில 100 பேருக்கும் பணம் வருது. பாத்துக்கா மேடம், இப்ப புரியுதா? ஒரு டிஜி போர்டா எடுத்துக்கிட்டு நாய உங்களை தேடி வந்தேட்டு அடியாய உலகம் அப்படியே விட்டுருங்க. அப்படியே இன்னொன்று, நம்ம சிறுபூஜி குருப்பாட்டியனுக்கு ஒரு மினிஸ்டர் பதவி ஒன்று போட்டு கொடுத்துருங்க. வரட்டா? டாடா. எல்லாம் உனக்கு சாதகமா இருக்குன்னு ஓவரா ஆடாத. ஒரு நாள் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்குவேன். பெரிய புடுங்கியா இருப்பாங்களோ மேடம். நான் முடிஞ்ச வர யுத்தத்தை தவிர்ப்பேன். முடியலடா இழுத்து போத்திட்டு தூங்குவாதானே. இந்த பம்பியெல்லாம் நம்மள டப்பி பண்றதுக்காகவே கோர்ஸ் போவாங்க போல இருக்கு. சரி அது போட்டோம் வந்து பேசிட்டு போறாங்க. ராமாயணத்துல அர்ஜுனன் இருக்காடே. எது ராமாயணத்துல அர்ஜுனனா? ஓ இல்லையா. சரி பொன்னியின் செல்வன்ல அர்ஜுனன் இருக்காரு. பொன்னியின் செல்வன்லயும் அர்ஜுனன் வரமாட்டாரு. அதுல இல்லையா? அட கெட்டா விட அப்படிங்க. சரி இந்த அர்ச்சனா கதையை விட அர்ச்சனா கதைக்கு போவோம். என்ன அர்ச்சனாவா? யார் இது? என்ன பேசிட்டு இருக்க நீ? அட அதாப்பா திருப்பதி செல்வா அர்ச்சனா. அதுல அவன் புரிஞ்ச செல்வா இருக்காரு. அவன் அர்ச்சனா கூட இருக்க வரைக்கும் நல்லாதான் இருந்தா. எடக்கு நதிரிய தொட்டாடோ அடக்கு கெட்டா. அது மாதிரி நீங்க கெட்ட தொடர வரைக்கும் நல்லா இருப்பீங்க. கெட்ட தொடர்ந்து நினைச்சுக்க புரியலையா? சரி உங்களுக்கு புரியல பாரு ஹிந்தியில சொல்றேன். PM கிசான் மான்தான் யோஜனா, பிரதான் மந்திரி கிசான் சஞ்சய் சுகன்யா சம்நிதி யோஜனா, ஈசான் கிசான் பால்டான் விகாஸ் அண்ட் அரே பையா எக் பிளேட் பானிபூரி. அழகப்பா என்ன மேடம் ஹிந்தி இப்படி புலந்து கட்டுறாரு? இவன் பேசுறதுக்கு பேர் ஹிந்தியா? அதே நேரத்துல அதிராவுக்கும் KGF குள்ள வர்றதுக்கான 3வது வழி கிடைச்சது. உண்மையை சொல்ல நீ KGFல ஆடு வெட்டுற வந்தானே இது அடிக்குது பாரு உன் கத்தை. இதை பார்த்துதான் சொல்றேன். சின்ன காரியண்டா பண்ண. இது ஏன் கத்தி கிடையாது, இது சாரோட கத்தி. எடுத்து இடத்துல சாரோட கத்தி. சாரு ஊருக்கே தெரியும் யார் அந்த சாரு. உனக்கு தெரியாதாடா? அம்மா வர போறாங்க. கேட்ட சொல்றடி அப்படா அப்பாவை போறடா. என்னப்போ முதல் தடவை அப்பாவை போற மாதிரி சீட் போடுற. பாபேல இருக்கும் போது எப்படி சுத்தம் பாத்தியா? எனக்கு கிடைக்க வேண்டிய நல்லதெல்லாம் எனக்கே கிடைக்கட்டும், உனக்கு கிடைக்க வேண்டிய கெட்டதெல்லாம் சாச்சாக்கு கிடைக்கட்டும். ஐயோ ராக்கி எவ்வளோ நான் உட்கார இடத்துல சுட்டு விட்டாட்டா. ஆனா அதிராதானா சுட்டான். குறி தப்பு போதே நினைச்சிட்டா அது அந்த கீரிப்புள்ள பண்டையானதான் இருக்குது. பண்டைக்கு அவ்வளோ அருமையை போட்டு திரும்ப பழிவாக்க வந்திருக்கடா. வாடா ஸ்மால் ஃபைட். கேட்டா ஸ்மால் ஃபைட்டா? ஓகே சாரி சாரி. ஆஃப்டர் பெரிய ஃபைட். ஐயோ ரீடா எடா சொடுக்கு. ஆபா ரீடா பட்டைய போட்டா. இதுக்கு பேசாம அதிராட்டையே சுடு வாங்கி செத்துருக்கலாம். படுபாவி அணியத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கொண்டுட்டேடா. எது டாடா ரீதாடாவோட கொண்ட ஒண்டா பழிவாக்காம விட மாட்டேன். அளவு கிடந்த பாச வச்சுட்டு பொட்டாட்டி செத்து போயிட்டாலுங்கிற ஃபீலிக்ஸ் அதிராபில இருந்த கோபு ஒட்டு சேர்ந்து புதிய விஸ்வரூபா கிளம்பிட. என் சட மேல கை வச்சல ஒன்னும் உயிரோட விட மாட்டேன்டா. ஒரு வழியா அதிராவ கொண்டுதான். அடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல. இன்னொரு கிருக்கு போயிருக்காரு. அவன் கருட பக்கம் இருக்க மாட்டேன், ராக்கி பக்கம் இருக்க மாட்டேன், ஷெட்டி பக்கம் இருக்க மாட்டேன். எவன் பக்கம் இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. அதான் பார்லிமெண்டுக்குள்ளே புது டபடபன்னு போட்டு தள்ளிட்டான். அதல கடுப்பான ரபிகாசன் ராக்கிய KGF அழிக்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. I am enforcing the army and signing the death warrant of the biggest criminal in India. பே ப்ரோக்கு எவ்வளவு சொன்னாலும் கேக்குற மாதிரி தெரியல. Waiting for your orders madam. Do it. சாச்சா நடக்க போற போர்ல கெட்டவனா நடக்கலாம். ஒருவேளை நம்ம நடச்சது நடக்கலடா எனக்காக ஒரு காரியம் பண்ணுவியா? எதடா பாவடா இப்படி கேக்குற சொல்றாடா. என்னடா வடடு ரோசி கிஸ்டி அழிச்சிரு. ராக்கி சத்துடா. பிரவுசிங் ஹிஸ்டரி அடிச்சு நெட்ல சர்ச் பண்றதல்ல. ஒரு தோடு ஜிமிக்காச்சு வாங்கி தரேன்னு சொல்லுடா. தேரா தேரா மின்னல் வால் வீசும் கரிகாலா, தேரா தேரா காக்கும் குருபாலா. பேக்ரவுக்கு எவ்வளவு சொல்லாலும் கேட்குற மாதிரி தெரியல. வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆர்டர்ஸ் மேடம். டூ இட். ஆனா we have a new problem மேம். பைரட்ஸ் கப்பல்லாம் உள்ள வந்திருக்கு. எது பைரட்ஸ் கப்பலா? Flashback. Okay, this is flashback, but we have another flashback. Okay. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Jenny. எப்படி இந்த வீடியோ வந்து பிறந்த நாள் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எதுக்கு பாடிக்கிட்டு கிடக்குறியா? இருந்தாலும் பாடணும்ல. என்ன நான் சொல்றது கரெக்ட்? யோ எடுத்துக்கயா தேடி கடைசி கேட்குற வர முடியுமா முடியாதா? ஓ டார்லிங் சொன்னா புரிஞ்சுக்கோ. நாங்களே 20 வருஷமா பிளான் பண்ணி இப்போதான் என் பிறந்த நாளை காரணமாக வச்சு கோவாவுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கும். அந்த ஆசையில மண்டலி போட பாக்குறீங்க. யோ ஏன் கூட வாயா அந்த தங்கத்தை வச்சு நீ கோவா கிட்ட விண்வெளிக்கே போலாம். புரியுது டார்லிங், பட் இட்ஸ் நாட் அபவுட் மணி ஆர் கோல்டு. இட்ஸ் ஆல் அபவுட் என்ஜாய்மெண்ட். பசங்க கூட போறது நான் முடிவு பண்ணிட்டேன். யாரு இவங்க பசங்களா? அனுப்பிக்கிறது விட்டுட்டு இவங்களை கூட்டிகிட்டு நீ கோவாக்கு போறியா? பார்த்து பேச சொல்லு. ஓகே ஓகே கூல் கூல் தம்பி, அப்படிலாம் பேசக்கூடாது, பார்த்து பேசு. சரி நீ தான் வர மாட்டேங்கிற அந்த விநாயக் மகாதேவாச்சும் வர சொல்லு. டோ 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 இந்த ட்ரிப்புக்கு பிளான் போட்டதே அவன் தான். அவனும் வரமாட்டான். ஆனா தங்கன்னு சொன்னா வந்துருவானு. வரமாட்டான். நீ கால்கள் எதுவும் பண்ணிடாத. அப்ப யாருமே கூட வரமாட்டேங்கிற இருந்துக்குங்க. கிடிபேட் அவங்க யார் கூட சேர மாட்டேன். இப்பவே வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆகுறேன். இனிமே நீங்களும் யாரும் அண்ணா தம்பி பின்னாடி வந்துடாதீங்க. ஏ கரெக்ட் போயில உடக்கதைதான். இனிமே குறுக்க போயிடாதீங்க சார், பிடிக்கிறாதீங்க சார், பின்னாடி வந்தா உடந்துருவேன். கேட்டா இவ்வளவு பேசி வர மாதிரியே உட்காந்துருக்காங்க. இரு இப்பவே இன்ஸ்டாகிராம்ல அன்ஃபாலோ பண்றேன். சரி சரி கோவப்படாத தம்பி, நான் உனக்கா இன்னொரு இடத்துல பேசி பாக்குறேன். ஒரு சாரு ஹலோ அடே சொல்லு தம்பி. யார் அது? ஹலோ எங்க அண்ணே கேப்டன் இருக்காரா? நான் கேப்டன் தான் பேசுறேன். கேப்டனா? எந்த கேப்டன்? மேம் நாங்க ரொம்ப நாளா தேடி கிடைத்த ஒரு கடற்கொள்ளை இங்க வந்திருக்கா. அவரோட பேரு ஜாக் ஸ்பேரோ. ஜாக் ஸ்பேரோ. ஹாய் ராக்கி, ஹவ் ஆர் யூ? மேடம் சார் இதெல்லாம் இருக்கட்டும், டக்குன்னு சுடு. இருட்டுக்குள்ள சரியா கண்டு தெரியல, குத்து பைப்பா சுடுற. டக்குனு கடையில வந்து சத்து போட மாதிரி சீட் போடு. குத்து பைப்பா சுட்டு மட்டையில கடையில போட்டுறாத, ஒரேடியா போய் சேர்த்துட போற. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஒரே ஒரு தடவை என் பேர் மட்டும் சொல்லு. எதுக்குயா? சும்மா சொல்லு. ஜாக் ஸ்பேரோ. ஜாக் ஸ்பேரோ இல்ல, கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. ஐயோ குத்து வைப்பா சுட்டு கீறுப்புள்ள பட்டையை சுட்டு அதே இடத்துல சுட்டாரு. இந்த பிளான் படி பார்த்தா ராக்கி செத்த மாதிரி நம்பிடுவாங்க, கடற்கொள்ளைங்க தங்கத்தை ஆட்டையை போட்ட மாதிரி நம்பிடுவாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, கடற்கொள்ளைகள்ட்ட இருந்து திரும்ப தங்கத்தை வாங்கவே முடியாது. ஏன் நான் கூட கொடுக்க மாட்டேப்பா. நான் மொத்த தங்கத்தையும் கொண்டு வர போறேன்னு யார் சொன்னா? என் தங்கத்துல வெறும் 1% தான் நான் கொண்டு வர போறேன். மத்த தங்கத்துல ஆல்ரெடி சேஃபான ஒரு இடத்துல பதுக்கியாச்சு. மக்காளி எவன் பேசுறேன் எவன் மூச்சு விடுறான்னு ஒரு அளவு தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் ஒரே குரலை கொடுத்து தாலி அறுக்கிறாங்க. ராக்கியை சுட்டுட்டான், ராக்கியை செத்துட்டான். அந்த பைரட்ஸ் எல்லாம் தங்கத்துக்காக தான் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். முடிஞ்சா அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லனா அவங்களையும். அதுக்கு வாய்ப்புல மேம், ஏன்னா அவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ராக்கி செத்தது கன்ஃபார்ம் தானே? அது கன்ஃபார்ம் மேம், ஹி இஸ் டெட். காய்ஸ் நல்லா இருந்தது. அந்த பார்ட் 1ஓட கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் சிரிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தது. இதில் வந்து அந்த மல்டிவர்ஸ் மாதிரி அண்ணாத்த தங்கம் அந்த கிளவி நல்ல வேலை கிளவியை கொண்டுட்டாங்க. இனிமேல் அந்த கிளவி வராது. ஏதாவது ஒரு கதையை சொல்லி கிளவி உள்ளே வந்த மாதிரி செய்வாங்க. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கேட்டீங்க, நாங்கள் ரியாக்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த கேட்டூன் ஸ்டுடியோ எப்போ வரும்னு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுறோம். உங்கள் இன்னொரு புதுமான வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். அண்டிதன் டேக் கேர். நல்ல குடும்பம். அவ